யார் பேசுறது என்னங்க நீங்களா ஆ நல்லா இருக்கேங்க கறியா இன்னைக்கு வெள்ளிக்கிழம கறி எடுக்க மாட்டாங்க நாளைக்கு தான் எங்கள் அண்ணன் எடுப்பான் சரி சரி அப்போ நாளைக்கு என்ன என்னது மீன் வாங்கி வைக்கா தொடப்ப கட்ட பிஞ்சுரு பிஞ்சி மீனே கருவாடெல்லாம் உங்கள் வச்சு போட சொல்லுங்க தீங்கியது வாசி இதில் வில மீனே கருவாடான் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் சொன்னால் எங்கள் அண்ணன் கறி கூட வாங்க மாட்டான் பேசாமல் இருங்க திரும்பவும் சொல்லுதேன் மீனு கீனா தொடப்ப கிட்ட பிஞ்சிரு பிஞ்சி பூரிக்கு போய் கொண்டாட்டியை கூட்டிட்டு போய் குடும்பத்தை வக்குல்ல கறியும் மீனும் கருவாடு கேட்கறான் பூரிக்கு பசங்க பூரிக்கு பசங்க என்னம்மா இத்த பசா நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கேன் கண்ணு தெரியலையே உனக்கு ஐயோ 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 என்னடி நீ பண்ணிக்கிட்டு இருக்க சாக்க குற சாக்க குற வீட்டத்தனமா இருக்கிறேன் நீ என் வீட்டை பெருக்கி கஷ்டப்படணும் அதான் நமக்கு ஒரு வேலைக்காரி இருக்காளே என்னம்மா சொல்ற வேலைக்காரியா

எம்மா வீட்டுல சும்மா தானே இருக்கேன் கொஞ்சம் பெருக்குனா உடம்பாது குறையும் இல்ல ஏண்டி உன்ன அது கட்டி வளர்த்து வச்சிருக்கேன் நீ ஏன் எலும்பும் தோலுமா இருக்க நீ வேலை பார்த்து உன் உடம்பு எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா என் மனசு தாங்க மாட்டி உங்க அண்ணி குண்டானி கருவி மாதிரி சும்மா தானே இருக்கு அவன் பெருக்குவாட்டி அன்னைக்கு லேசா தலை வர சுத்துதுன்னு சொல்லிச்சுமா ஆமா இப்போ அது ஒண்ணுதான் குறைச்ச தலை சுத்துது அவன் என்னடி மூணு மாசம் முழுகாமல இருக்க அவளுக்கு தலை ம் நேற்று சமைச்ச கொமரி மாணி துள்ளி குதிச்சிட்டு வரா தலை சுத்தான் தலை சுத்துது வந்தேன்னா அவட்ட தொடப்பக்கட்டையை குருடி பெருக்குவா இப்பதான் இந்த அத்தைக்கு நம்மள பிடிக்குமோ நம்மளும் ஒரு பொண்ணு தானே அவங்க பொண்ணை எப்படி கவனிக்கிறாங்க நம்மள மட்டும் ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறாங்கன்னு தெரியலையே கடவுளே இப்பதான் இந்த அத்தைக்கு என்ன பிடிக்கும் சின்ன பொண்ணு தொடுப்பத்தை குடு நானே இப்ப ம் ஹம் குடுறி தான் கேக்குறாள் குடு அவளை பெருக்கட்டும் இந்தாங்கண்ணி இந்த அந்த ரூம் பெருக்கிட்டேன் இனி இந்த ரூமும் இந்த ரூம் மட்டும்தான் இருக்கு ஐயா இதுல என்ன நீ இருக்கு பரவாயில்ல ரொம்ப தூசியா இருக்கு இதெல்லாம் பெருக்கிட்டு நைட்டுக்கு டிஃபன் வேற பண்ணணும் அத்த அத்த ஒரு நிமிஷம் என்னடி இப்போ அவளை விட்டுட்டு என்கிட்ட தொடப்பத்து தரப்புறியா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அத்த நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போவே ரெடி பண்ணி ஆறி நார்னா நான் சாப்பிடணுமா அப்படி இல்லைத்த தோசை மாவுனா பிரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வைக்கணும் சப்பாத்தினா மாவு பசிஞ்சு வைக்கணும் சாதம்னா அரிசியை ஊற வச்சு வைக்கலாம் அதான் அத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா மணி ஆறாக போதில் ரெடி பண்ணணும் அதான் கேட்குறேன் ம் தோசை மாதிரி எடுத்து வெளியில் வச்சிரு சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அப்புறம் கொஞ்சம் சாம்பார் வச்சிரு அத்தை கடலை பொடி இடிக்கவா எள்ளு பொடி இடிக்கவா ஏன் நேற்று தான் இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கியா உனக்கு எனக்கு என்ன பொடி பிடிக்குன்னு கூட தெரியாதா கொத்தமல்லி பொடி இடிச்சு வைடி சரிங்கத்த ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுட்டு சொரிங்கத்த சொரிங்கத்தன்னு ஒரு தடவும் புரியாது உனக்கு என்ன பொடி இருக்கணும்னு இன்னைக்கு வந்து கேட்குறான் எம்மையம்மா ஒரு நிமிஷம் நின்று என்னடி சொல்லுடி அம்மா தோசையா சாப்பிட்டு போற அடிக்குமே இன்னைக்கு சப்பாத்தி போட சொல்லுமே ஓ சப்பாத்தியாடி அடி உனக்கு பிடிச்சத பண்ண வேண்டியதுதானே ஏன்டி ஏ வித்யா சொல்லுங்க அத்த இப்பதான் நடி மாவு எடுத்து வெளிய வைக்கவான்னு கேட்டா அதுக்கு நடி ஆளை காணுமே எங்க போன அத்த மாவு எடுத்து வெளியில வைக்க போனே அத்த இருந்து எடுத்து வெளியில வச்சிட்டு வந்தேன் சரி சரி மாவு எடுத்து பிரிட்ஜ்க்குள்ளே வச்சிரு நாளைக்கு தோசை சுட்டுக்கலாம் இன்னைக்கு சப்பாத்தி பண்ணு அத்த இப்பதான் நீங்க சொன்னீங்க என்ன நீ வர வர அம்மாவை ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல ஐயோ சின்ன பொண்ணு நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் மாவு எடுத்து வெளியில வச்சேன் ஓ எஜமானி அம்மா ஒரு தடவை செஞ்சா அதே தான் செய்வீங்களோ மாத்தி சொன்ன எதுவுமே பண்ண மாட்டீங்களோ எனக்கு இன்னைக்கு சப்பாத்தி தான் வேணும் தோசை மாவு எடுத்து உள்ள வச்சுட்டு சப்பாத்தி பண்றேன் ஏன் நீ கேட்டுட்டு போனா திரும்ப மாத்தனா மாற மாட்டீங்களோ அப்படிலாம் இல்லத்த உங்க இஷ்டம்தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே பண்றேன் நான் சப்பாத்தியே பண்றேன் மாவு பெசஞ்சு எடுத்துக்கிறேன் சப்பாத்தியே பண்றேன்னா இல்லை சப்பாத்தி தான் பண்றேன் ஓகே சரிங்க தர் அத்தை இன்னைக்கு சாதம் பண்ண சொல்லுவாங்க நினச்சேன் ஈஸியாக அடுப்பில் வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன் சின்ன பொண்ணுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தலை சுத்துதுன்னு இருந்தாலும் அவளும் அப்படி சேர்ந்துட்டு பண்ணுறாளே சப்பாத்தி பண்ணணுன்னா சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு மாவு பசேணும் அதுக்கப்புறம் அதை உருட்டணும் அதுக்கப்புறம் தேய்க்கணும் அப்புறமா இப்போ கல்லில் போட்டு எடுத்து குருமாவுக்கு காய் வெட்டி குருமா ரெடி பண்ணணும் வேலை அதிகமாக இருக்குமே அப்படியாவது அத்தை சொன்னதை பண்ணி கொடுத்தா அத்தைக்கு நம்மள பிடிச்சாலும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மூளையிலலாம் தூசி ரொம்ப அதிகமாக இருக்குது இரவு எட்டு மணி ஐயோ அண்ணே இன்னைக்கு சொல்லக்கூடாது அண்ணியோட சப்பாத்தியோட குருமா டேஸ்ட் செம்ம மாசு எனக்கு சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு எனக்கு குருமா தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ணே உண்மையை சொல்லணும்னா சப்பாத்தியும் குருமாவும் செம்ம டேஸ்ட் இல்ல என்னங்க பால் காச்சி எடுத்துட்டு வரட்டுமா அண்ணி இங்க வாங்க ஃபர்ஸ்ட் என்ன சின்ன பொண்ணு உனக்கு ஏதாவது பால்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போன் வீட்ட ஏதாவது போட்டு கொண்டு வரவா ஐயோ அண்ணி உங்க கைக்கு அண்ணன் தங்க காப்பு போடணும்னு பேசிட்டு இருக்கேன் நீங்க பூஸ்ட் போடவா ஹார்லிக்ஸ் போடவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஏய் என்ன ஏண்டி மாட்டி விட்டுற சும்மா அது சின்ன பொண்ணு எப்ப பாரு உனக்கு கிண்டல் தான் இங்க என்ன நடக்கு தெரியுமா அண்ணி வச்ச சப்பாத்தி டேஸ்டா இருக்கா இல்ல குருமா டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பட்டி மன்றமே போயிட்டு இருக்கு உண்மையிலே உங்களுக்கு நான் பண்ண சப்பாத்தி பிடிச்சிருந்தாங்க அண்ணி அப்ப நான் சும்மா சொல்றேனா ஏ அவ நிஜமா தான் சொல்றா நீ பண்ணது உண்மையில் நல்ல டேஸ்டா இருந்துச்சு அது வேற ஒண்ணு இல்ல அண்ணே உன் வாயால் அந்த வார்த்தை வரணும்ல அதை கேட்கறதுக்காக தான் அண்ணி திரும்ப திரும்ப கேட்குறாங்க அது போ என்ன பண்ணி எப்போ பாரு உனக்கு கிண்டல் தான் என்ன கிண்டல் பண்ணுறது உனக்கு வேலையே போச்சு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஏய் நில்லுடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன் ஐயோ அம்மா டீ போடணும் அத்தை பத்த திட்டுவாங்க ஏய் கொஞ்ச நேரம் இருடி முடியே முடியே ஏன் சின்ன பொண்ணு உங்க அண்ணி ஒத்தையிலே வேல பாத்துட்டு இருக்கல்ல அவளுக்கு கூட மாட போய் கொஞ்சம் ஒத்தாசு பண்ண கூடாது அண்ணே நான் உனக்கு சொல்லவா சப்பாத்தி ஏன் இவ்ளோ டேஸ்டா இருந்து குருமா ஏன் டேஸ்டா இருந்து யோசிச்சிட்டு இருந்தல்ல இப்போ நான் சொல்றேன் கேளு யா உனக்கு அதோட ரெசிபീസ്லாம் தெரியுமா ரெசிபிலாம் தெரியாது பட் ரீசன் தெரியும் ஏன் தெரியுமா கிச்சன் பக்கமே நான் போகல அதனால தான் சப்பாத்தி குருமா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு எப்படி நான் வேணா போய் டீ காபி ஏதாவது ரெடி பண்ணவா வேண்டாம்மா வேண்டாம் நீ சொன்னதே போதும் நான் நல்ல டீ அல்லது நல்ல காபி குடிக்கே நினைக்கிறேன் அதுல உன் வேலைக்கு கம்ச்சிராதம்மா இந்த பயம் இருக்கணே உனக்கு யார் கால் பண்டான்னு தெரியல ஏடி பੰமிச்சோ ஏ பੰமிச்சோ ம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியாடி என்ன சாப்பாடு சப்பாத்தியும் குருமாவும் ஹ் ஏதோ இருக்குடி உன்ன மாதிரியா உன் பையன் படிச்சி வெளிநாடு போனான் ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கட்டி வச்சாங்க ம் ஏன் பையனும் நல்லா தான் படித்தான் அவனும் உன்னை கட்டியிருக்கானே இருக்கானே கஞ்சிகளாத அது ஏதோ ਸਮਝச்சதுதி அதை நானும் சாப்பிட்டேன் சரி டீ வச்சுரு அப்புறம் பேசுகிறேன் ஆ ஆ நாளைக்கு காலையில் வாக்கிங் போகும்போது சந்திக்கலாம் வச்சிரு வச்சிரு அத்தை அம்மா மகாராணி எங்கே கிளம்பிட்டீங்க அத்தை இப்போ தான் டீ போட்டு முடித்தேன் ரூமுக்கு போகலான்னு கிளம்புனேன் அத்தை ஓ டீலாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடியுது அப்படித்தானே அப்படி இல்லைங்க அத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பெட்டில் லைட்டாக உட்காந்து இருந்துச்சு வரலான்னு நினச்சேன் அத்தை லைட்டாக களை சுற்றிகிட்டே இருந்துச்சு காலையிலேருந்தே ஓஹோ அப்போ நீங்க வேலை முடிஞ்சிச்சின்னு ரெஸ்ட் எடுக்க கிளம்பியாச்சு அப்படித்தானே சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் யார் கழுவா அத்த சரி அத்த இனி தூங்க போகும்போது அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சேர்ந்த மாதிரி இடையில எல்லாம் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க தேவையில்ல போய் பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் படுப்போம் அப்புறமா போனேன் அப்படியே மறந்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு காலையில கிச்சன் வந்து பார்த்தா நச நச கொச கொசம் இருக்கும் என்ன சொன்னதெல்லாம் கேட்டுச்சா மறுபடியும் போய் என் பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போறியா இல்லத்த நான் கிச்சனுக்கு தான் போறேன் நான் பாத்திரத்தை கழுவி வைக்கணும் இல்லத்த அதுதான் அம்மா மகராணி ஒரு நிமிஷம் நின்றுமா சொல்லுங்கத்த பாத்திரங்கள்லாம் நீச்சா கழுவிவை சப்பாத்தி போட்டியே அந்த மாதிரி கேவலமா பண்ணாம சுத்தமா பண்ணு ஏன் அத்த நான் பண்ண சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்கலையா ம் அந்த கர்மத்தை என் வாயால் வர உனக்கு சொல்லணுமா சரி சப்பாத்தி தான் இவ்வளோ கேவலமா விட விடன்னு போட்டு வச்சிருக்காளேன்னு பார்த்து ஒரு வாய் குருமா தட்டாச்சி சாப்பிட முடியும்னு நினைச்சா குருமாவும் வாயில வைக்க முடியலை அவ்வளோ கேவலமும் கேவலமா இருக்கு உப்பு கொட்டியிருக்கு அப்படிதானே இல்லைங்க உப்பெல்லாம் பார்த்து பார்த்து அளந்து தான் அத்த போட்டேன் ம் என்னத்தை போட்டேன் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து போட்டால் தானே அந்த அறிவு இருக்கும் இங்கே இல்லை தானே அள்ளி போடுற உன் மனம் அள்ளி போட்டுக்க போல ம் போ ஒழுங்கு அந்த விளையாது பாரு ம் தெரிய ராஜா வீட்டில் இருந்து வந்தவன் கஞ்சிகத்தை வீட்டிலேருந்து வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு கறி வலிக்குது போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாளா ரெஸ்ட்டு ஏமா ஏமா இந்த சின்ன பண்ணு காப்பி ஆர்லி சீரம் குடிச்சியா டீ அவ எதையும் தந்தாலும் ஒண்ணும் தரலையா அதெல்லாம் தந்தாங்க தந்தாங்க குடிச்சாச்சி ஏம்மா அண்ணி மூஞ்சி வாடி போயிருக்கு ஏன்னு கேக்கன்னு பார்த்தேன் நீ என்ன சொல்லிருப்பே அதான் வாட்டே கேட்டறலாம்னு வந்தேன் அது வாட்டி ரெஸ்ட் எடுக்க போறேனா போய் கிச்சன்ல போய் பாத்திரத்தை விளக்கி சுத்தமா விளக்கி நீ பண்ண சப்பாத்தி மாதிரி பண்ணாத கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லி விட்டேன் அத மூஞ்சி தூக்கிட்டு போறா போல ஏமா சப்பாத்தி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாலு சாப்பிடுறதவா ஏழு சாப்பிட்ட குருமா பாதி நீதான் தான் ஊத்தி சாப்பிட்டு இருக்க எதுக்கு இப்படி சொன்ன பண்ணி கிருக்கி நீ அவட்ட போய் சொல்லிடாதி இப்படி எல்லாம் மட்டன் தட்டி வச்சாதான் அவ ஒழுங்கா இருப்பா அவ சமைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கேன் என் தலையே தலையில ஏறி உட்காந்து அப்புறம் பாய விரிச்சு படுத்துருவா பத்துக்க அப்படி மட்டன் தட்டியே வைக்கணும் அப்பதான் விழுதலாம் அடங்குவாளுக சரிமா சரிமா நீ சொன்னா சரியா தான் இருக்கும் ஏன் இந்த அத்தைக்கு மட்டும் நம்மள பிடிக்கவே மாட்டேக்கி நம்ம ஏழை வீட்டுல பிறந்தது நம்மளோட தப்பா இவங்க தானே என்ன பொண்ணு பார்க்க வந்து அவங்க பையனுக்கு கட்டி வச்சாங்க எங்களோட வசதியெல்லாம் தெரியும் இருந்தும் இவங்க டெய்லி என்னை குத்தி குத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணாலும் நல்லா இல்லைன்னே சொல்கிறாங்க என்னோடய எல்லா வேலைகளையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் இந்த அத்தைக்கு மட்டும் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது இது மட்டும் இல்லாமல் பத்தா குறைக்கி என் வயிற்றுல ஒரு குழந்தை வரை இல்லை ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை நினச்சாச்சி நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் பின் நெஞ்சுமே எப்போதும் ஒரு ஊமிதான் நெடி அது திருவின் ஒரு நிருப்பி தப்பளை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதோட சேர்த்தா ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயப்பன் நவனிதா நந்தினி செய்யதலி பாத்திமா செல்வி தமிழ் செல்வன் இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் சந்திக்கலாம்